இருக்கோம் வணக்கம். இனி நம்ம வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். சாம்சங் கேலக்சி A50 இந்த மொபைல்ல எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த சேனல் இப்பதான் புதுசா வந்தீங்களா இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற கலர் பட்டனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல ஒரு பெல் மெண்ட் அழுத்திட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன் வந்துடும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ சாம்சங் பார்த்தீங்கன்னா 2019 தொடக்கத்துல இருந்து எம் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி M10 அண்ட் M20 இந்த ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோசன் கில்லாரா M30 வரப்போதா அப்படின்னு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி M30யும் லான்ச் பண்ணாங்க. அடுத்ததான் நம்ம திடீர்னு எதிர்பார்க்க நேரத்தில் திடீர்னு ஏ சீரீஸும் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா A30 அண்ட் A50 இந்த ரெண்டு சீரீஸ் அதாவது இந்த ரெண்டு மாடலும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த A50 அந்த மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் டிஸ்பிளே சூப்பர் அம்பலை டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட பெசல்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்று ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1080x2340 பிக்சல்ஸ் இந்த ரேஞ்சில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி வியூ ட்ராப் நாச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மொபைலில் நாச் இருக்குது, ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ ட்ராப் நாச் அப்படின்னு சாம்சங்கால் அழைக்கப்படுது. இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கினுடைய எக்ஸனோஸ் 9810 அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் சிப்செட் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் பட்ஜெட்ல இந்த மாதிரி சிப்செட் சாம்சங் லான்ச் பண்ணவே இல்லை. எம் சீரீஸ்லையும் சரி ஏ சீரீஸ்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்ல லான்ச் பண்ணி இருந்தாங்க, லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஷாமியோட போக்கோ F1 இந்த மொபைல பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப முடியாத விலைக்கு ஸ்னாப்டீல் 855 அதாவது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலுக்கு போட்டியாக இப்போ சாம்சங் கேலக்சி A50 இறங்கி எடுக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்குது. அதனால யூஸ் டம்ஸ் அப் கொடுக்கலாம். அதான் இந்த மொபைலோட ஒய்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைலோட ஒய்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா Android 8.1 ஓரியோ தான் கொடுத்து எடுக்கிறாங்க. 5 அப்டேட் கூடிய விடையில வந்துடும் அப்படின்னு சாம்சங் தரப்புலேருந்து சொல்லி எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துச்சுன்னா கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இந்த மொபைலோட கேமரா பத்தி பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பின் பக்கத்தில் 3 கேமரா செட்டப் அதாவது 3x கேமரா செட்டப் கொடுத்து எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25 மெகாபிக்சல் F1.7 அப்போச்சர் சைஸில் ஒரு ப்ரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் அதாவது 123 டிகிரி ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா F2.2 அப்போச்சர் சைஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் F2.2 அப்போச்சர் சைஸில் டெப் சென்சிங்காக ஒரு கேமரா கொடுத்து எடுக்கேன் வித் LED ஃபிளாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சல் F2.0 அப்போச்சர் சைஸில் ஒரு கேமரா கொடுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால யூஸ் சென்சர் கொடுக்கலாம். ஏன்னா நான் நிறைய மொபைல்ஸ்ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரது கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OPPO K1 இந்த மொபைல் மட்டும்தான் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 18,000 ரூபா செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவதாக இந்த சாம்சங் கேலக்சி A50 லான்ச் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் யூஸ் தம்ஸ் அப் கொடுக்கலாம், நல்ல விஷயமா தான் படுது. அடுத்தது இந்த மொபைலோட ரேம் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைலோட ரேம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மொபைல் ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட்டும் இந்தியாவில் லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட்டோட ஒரு 3000 ரூபா அதிகமாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரில. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 3000 ரூபா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2000 வச்சுருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கம்பெனி கம்பெனி பண்ணுங்க. அடுத்தது இந்த மொபைலோட சிம் கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல சிம் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா டுவல் சிம் கார்ட் ஸ்லாட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க.
இல்லை பார்த்தீங்கன்னா டுவல் சிம் கார்ட் ஸ்லாட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லை பார்த்தீங்கன்னா 4G வேர்ல்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. 512 GB வரைக்கும் நீங்கள் மெகடே சிக்கர்ஸ் எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அடுத்தது இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லை பார்த்தீங்கன்னா 4000 mAh லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்து எடுக்கிறாங்க வித் 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30 இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு மொபைலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 mAh கம்மி பண்ணி எடுக்கிறதுனால பேட்டரி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 5000 mAh கொடுத்துருந்தாங்கன்னா M30 வந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்துட்டு வருங்க. பாய்.